உங்கள் ஆன்மாவிற்கும் முழு உடலுக்கும் ஆரோக்கியத்தை தரும் ரகசியம் என்ன இது ஒரு ரகசியம் நம்ம வாழ்க்கைக்குரிய எல்லா ரகசியங்களும் இருக்கு நம்ம தான் சரியா படிக்கிறது இல்லை படிச்சு புரிஞ்சா கூட அதை செய்கிறது கிடையாது கேள்விப்படுகிறது கிடையாது இன்னைக்கு என் மகனே இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு பார்க்க போறோம் என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் நீ அவருடைய வார்த்தைகளை கவனிக்கணும் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம் இங்க இருக்க ரகசியம் என்ன ரகசியமா அதை கண்டுபிடிச்சின்னா எத கத்தருடைய வார்த்தையில இருக்க ரகசியங்களை கண்டுபிடிச்சின்னா உனக்கு அது ஜீவன் உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியம் அவைகளை பாதி வியாதி வர்றதுக்கு காரணம் நம்ம ஜீவன் நம்மளுடைய வாழ்க்கை நம்முடைய ஆத்மா அசுத்தமா இருக்கிறது ஆத்மா கத்திர விட்டு தூரமா இருக்கிறது பிரியம் பிரியமில்லாத காரியங்களை செய்யறது நம்முடைய ஆத்மா அவற்ற வெறுக்கிறது விரோதிக்கிறது திடறது மஞ்சந்திக்கிறது இப்படி பாவமுள்ள காரியங்களா இந்த ஆத்மா நிறைஞ்சிருந்துச்சுன்னா உடலுக்கு ஆரோக்கியம் இருக்காது இதான் வேதாம சொல்லுது நான் சொல்லலை நல்லா கவனிங்க கண்டுபிடிக்கிறவர்களுக்கு தான் அது உடலுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்கும் அப்ப நமக்கு ரகசியம் என்னன்னா கர்த்தருடைய வேதாகமும் அத உன் கண்களை விட்டு பெரிய விட கூடாது நீ உன் இதயத்துக்குள்ளே அதை கொள்ளணும்னா அதுபடி செய்யணும்னு அர்த்தம் அப்படி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த ரகசியத்தை நீ என்னென்ன அது சொல்லுது அதெல்லாம் நான் செஞ்சேனா கேட்கறது மட்டும் இல்லை செய்ய ஆரம்பிக்கணும் நீங்கள் கே திருவசந்த கேட்டு பிரயோஜனம் இல்லை யாக்க சொல்ற நீங்க செய்யணும் அப்ப யார் யார் கீழ்படுகிறாங்களோ எல்லாம் அது முறையான அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க நீ கீழ்ப்படியும் போது கர்த்தருடைய வார்த்தையினுடைய மீனிங்கை கண்டுபிடிக்கிற அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற உங்கள்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குதுன்னு வச்சுக்கங்க ஒரு நாள் குறைவோட வர்றாரு வந்து எனக்கு இவ்வளோ ரூபா வேணும் அவசரமா கொஞ்சம் கொடுங்க அப்படின்றார் உண்டு இருக்கு அந்த காசு நீ கொடுக்கலாம் அதனால நீ ஒன்றும் குறைவுபட போகிறதில்ல நீ அப்போ கொடுத்துட்டீங்கன்னா நீ கீழ்படிக்கிற என்னை கற்றுற சொல்லார் கேட்குற ஒன்று கொடு அவன் என்ன சொல்கிறான் நான் கொஞ்ச நாள் உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன் நீ என்ன சொல்கிறேன் இங்கே பாரு திருப்பி கொடுக்கறான்னு தரல உனக்கு தேவை இருக்கு என்கிட்ட இருக்குது இந்த வச்சுக்கோ இப்படி செஞ்சீங்கன்னா நீ அதை கண்டுபிடிச்சிட்டீங்க எதை கர்த்தருடைய ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க இப்போ நீங்க ஜீவனம் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா வாழ போறீங்க இது கர்த்தர் சொல்றாரு நான் சொல்ல ஏன் அப்படி சொன்ன அப்படி நடக்கலன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க கர்த்தர் சொல்றாரு நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது இதுதான் கீழ்ப்படுகிறது நான் வேற எதுவும் பேசல ஏழைகளுக்கு இறங்கி கொடுக்கறது மற்றவங்களை திட்டாமல் இருக்கிறது மன்னிக்கிறது மற்றவர்களை அன்பு செலுத்துறது இதுதான் தான் அங்கே முக்கியமாக உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு நீங்கள் கோயிலுக்கு போகிறதையோ கோயிலுக்கு ஆணி கொடுக்குறதையோ ஓளிக்காரனுக்கு காணி கொடுக்குறதோ அது கவலையே மாட்டார் அதை பற்றி அவர் சட்டையை மாட்டுறதில்ல அவர் பார்க்கறது உங்களை அங்கேருந்து பார்க்குறாரு நீ நான் சொன்ன காரியங்களை மற்றவங்களுக்கு செய்கிறியா உன்னே போல பிறனை நேசிக்கிறியா உன்கிட்ட காசு இருக்கும்போது மற்றவங்க கேட்கும்போது பயப்படாமல் என்ன நம்பி அந்த காசை கொடுக்குறியா ஏன்னா அந்த காசை நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன்ன்ற நம்பிக்கை இருக்கா இதெல்லாம் தான் நீ கண்டுபிடிக்கிறாள் எதை அப்போ உனக்கு ஜீவன் இருக்கும் அப்போ உனக்கு உடல் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் நீ மற்றவனுக்கு நல்லதா செஞ்சுக்கிட்டு வா கெட்டதை செய்யறது போற நிறுத்திப்பாரு உன்னுடைய ஹெல்த்து உன்னுடைய உடல் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கு அப்படி நீயே பார்க்க போற கண்டிப்பா இன்னைக்கு வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணும் நான் உங்களுக்கு கீழ்ப்படணும் உங்களுடைய மறக்க மறக்கக்கூடாது அதன்படி நான் செய்யணும் கண்ணை விட்டுனா பிரிக்க மாட்டேன் இதே வச்சுக்குவேன் காத்து கொள்ளுவேன் உபயோ பண்ணுவேன் கீழ்ப்பிடிவேன்னு சொல்லி இன்னைக்கு வந்து அவர்கிட்ட சொல்லுங்க அழகா உங்களுக்கு புது லைஃபையும் உங்க பாடியை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி ஆரோக்கியமாக்குவாங்க தேடி வந்து மாநார போற்றீனோ மோட்சலோ